கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பதை மையமாக வைத்து அன்னை மரியாவுக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் சற்று தியானிப்போம். தற்பொழுது நான் முருங்கம்பாக்கம் பங்கில் பங்கு தந்தையாக இருக்கிறேன். ஃபாதர் இங்கே இருக்காரு. நாங்கள் இந்த மாற்றலாகி இங்கு புதுச்சேரி பகுதிக்குள் வருவதற்கு முன்பாக நெய்வேலியில் பணியாற்றி கொண்டிருந்தோம். உங்கள் பங்குசாமியார் நெய்வேலி டவுன்ஷிப், அதான் விக்காரியட் சென்ட்ரு, பெரிய கோயில், அதுவும் காணிக்கை அன்னை திருவிழா தான். அங்கும் இப்பொழுது நவநாள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பங்கு தந்தையாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் முருங்கம்பாக்கம் போன்றே புதிதாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்காக மாறிய நெய்வேலி பகுதியில் ஒரு பகுதியில் இருக்கிற டவுன்ஷிப் வெளியில் இருக்கிற இந்திரா நகர் என்ற பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய பங்கு, அந்த பங்கு, இந்திரா நகர் பங்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். என்ன என்றால், நாம் பொதுவாக ஒரு ஆலயம் என்று கற்பனை செய்யும் பொழுது ஒரு பெரிய கோயில், கோயிலை சுற்றி ஒரு பெரிய வளாகம், அந்த வளாகத்தில் ஒரு பகுதியில் பங்கு தந்தைக்கு ஒரு வீடு, ஒரு பக்கம் உபதேசியாருக்கு ஒரு வீடு, தமிழக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அதோடு மிகப்பெரிய வளாகமாக இருக்கும், ஆலய வளாகத்துக்குள்ளேயே மற்றொரு இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இந்திரா நகர் பங்கு என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆலய வளாகம் என்று எதுவுமே கிடையாது. ஏனென்றால் மிக சிறிய இடம். அந்த சிறிய இடம் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் ஒரு 100 அடிக்கு 80 அடி அளவில் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் நான் சொல்கிறேன், 100 அடிக்கு 80 அடி ஒரு பிளாட். அந்த பிளாட்டை இரண்டாக பங்கு போட்டு சிஎஸ்ஐ சபையினர் ஒரு புறமும் நாம் ஒரு புறமும் கோயில் கட்டியிருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க கோயிலுடைய பங்கு கோயிலுடைய மொத்த இடமே அங்கு 80க்கு 60 இருக்கும். அவ்வளோதான், 80 அடி நீளம், 60 அடி அகலம், அவ்வளோதான் இருக்கும். அதுலேயோ ரெண்டு பக்கமும் வேறாண்டா, கோயில் சிறியது, பங்கு தந்தைக்கு அங்கு வீடு கிடையாது, பஞ்சாயத்து ரோடு நடுவில் எதிரில் தெருவில் வழக்கமாக வரிசையாக வீடுகள் இருக்கிற பகுதியில் பங்கு தந்தைக்கு எதிரில் ஒரு இல்லம் இருக்கும். நல்ல ஸ்ட்ரக்சர் தான். நம்ம ஆரம்பத்தில் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதான்னு பார்த்தோம். ஆனால் அந்த மக்களுடைய மனநிலைக்கு அந்த பங்கிற்கு 6 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. இதில் வித்தியாசம் முக்கியமானது என்ன என்றால், அந்த சிறிய இடத்தில் நம்முடைய கோயில், பிறகு ஒரு சிறு காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்ட் சுவர் ரொம்ப உயரம் இருக்காது, ஒத்தக்கல் சுவர், 4 அங்கலம் சுவர் தெரியும் உங்களுக்கு. அந்த 4 அங்கல சுவர் ஒரு 4 அடி தான் இருக்கும். எனவே நான் இந்து பக்கம் இருந்து பார்த்தால் இதுதான் நம்ம கோயில்னா, இது ப்ரோட்டஸ்டன்ட் கோயில், அவங்கள நாம் பார்க்கலாம், என்ன அவங்க பார்க்கலாம். அங்கு வழிபாடு நடந்தால் எனக்கு கேட்கும், எனக்கு வழிபாடு நடந்தால் நான் நடத்தினால் அங்கு கேட்கும். ஆனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் ஓட்டிக்கிறோம். என்ன என்றால், ஞாயிறு வழிபாடு பெரும்பாலும் காலை 7 மணிக்கு துவங்கி 9 மணி மறைக்கல்வியோடு நாங்கள் முடித்து விட வேண்டும். பிறகு 9 மணிக்கு பிறகு அவர்கள் துவங்கி 11 மணி வரை அவர்கள் போவார்கள். சிறப்பு திருப்பலிகள் ஏதாவது நாம் வைத்தால் 11 மணிக்கு பிறகு மீண்டும் நாம் துவங்குவோம். இப்படி இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் போடுற கூச்சல் அவங்களுக்கு, அவங்க போடுற சத்தம் நமக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு நாள் நான் எதிரில் அறை வீட்டில் பங்கு தந்தையின் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் இல்லத்தில் அமர்ந்திருந்தாலும் அவங்க பேசுகிறது தெளிவாக கேட்கும். அதில் வினோதம் என்ன என்றால், அவங்களாம் இங்கே அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. ப்ரோட்டஸ்டன்ட் குரூப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பிஷப்ஸ் வரல போயிட்டாங்க, லேடி பிஷப்ஸ், பெண்கள் பிஷப் வரையில். அந்த கோயிலில் நான் அங்கே பணியாற்றிய பொழுது பக்கத்து கோயிலில் பாஸ்டராக இருந்தவர் ஒரு பெண்மணி, அவருடைய கணவரும் பாஸ்டர், அவர் டவுன்ஷிப்பில் ஒரு கோயிலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அந்த அம்மா பிரசங்கம் வச்சுக்கிட்டாங்க, நல்லா தெளிவாக கேட்கும். எனக்கு பல சமயங்களில் என்னையும் அவர்கள் அவருடைய விசேஷங்களுக்கு அழைப்பது உண்டு. எனவே அந்த சபையை சேர்ந்த எல்லோருக்குமே நம்மை விட அங்கே எண்ணிக்கை குறைவு தான். நம்முடைய கத்தோலிக்க சபை எண்ணிக்கை தான் அதிகம். வெகு சொற்பமாகத்தான் இருப்பார்கள். ஞாயிறு வழிபாட்டுக்கு 50-70 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் திருப்பலி முடிந்து விட்டு என்னுடைய இல்லத்திற்கு, பங்கு தந்த இல்லத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன். நாங்கள் உட்காந்துருக்கிறேன்,
திடீர்னு ஒரு குரல், நம்ம கோயிலெலாம் மூடியாச்செல்லாம் போயிட்டாங்க, 9 மணியை கடந்துருச்சு, அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டோம். திடீரென்று அந்த பக்கம் இருந்து மறுபக்கம் இருந்து ஒரு குரல், மரியே வாழ்க, நான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன், மரியே வாழ்க, நான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது மரியே வாழ்க, நான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன், என்னடா கூச்சலுதுன்னு நான் கொஞ்சம் எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தபொழுது தான் புரிந்தது, அங்கு அவர்களுக்குள் ஏதோ சிறு சலசலப்பு. மனுஷங்க இருந்தால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எனவே அவர்களுக்குள் எழுந்த சலசலப்பில் அந்த ஆலயத்தை பராமரிக்கிற ஒரு முதியவர் இருக்கிறார். எனவே அந்த முதியவர் என்ன சொல்லுகிறார், உடனடியாக அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தன் மக்கள் மீது இருக்கிற கோபத்தை, மரியே வாழ்க, நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு? நம்ம கோயிலுக்கு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் சந்தோஷம். பரவாயில்ல, இவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த புராட்டஸ்டன் பாரம்பரியத்தில் ஊறினாலும், அவர்கள் இரத்தத்தில் ஊறி அந்த தாயின் பக்தியை இன்னும் வேரோடு பிடுங்கி எறிய முடியவில்லையே. இந்த உணர்வு பூர்வமான கோபம் கொப்பளிக்கிற ஒரு நேரத்தில் கூட மரியே வாழ்க என்று நாமகத்துவமா இல்லையா தெரியல, கோபத்தில் நாமகத்துவமா கத்துவீங்களா? மரியே வாழ்கன்னு கோபத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது மரியே வாழ்கன்னு சொல்லிடுவோம், கோபத்தில் மரியே வாழ்க, நான் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவிற்கு மரியா என்ன செய்து விட்டார்? ஏன் அவர் 1000 ஆண்டுகளாக இந்த மனுக்குலத்தின் தாயாகவும், ஏன் மரியாவை நீங்கள் கடவுளாக கொண்டாடுகிறீர்கள் என்று நம்மை குறை சொல்லிவிட்டு, பிற சபையில் சேர்ந்த சகோதர சகோதரிகள் கூட இன்னும் ஏதாவது ஒரு மூலையில் அவரை பற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நான் அந்த பாஸ்டர்ட்டே ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணணும். நான் போன பிறகு அங்கே 2 பாஸ்டர், ஏற்கனவே ஒரு ஆண் ஒருவர் இருந்தார், பிறகு அந்த பெண்மணி இருந்தார். அவங்க தெளிவாக புரிஞ்சிக்கிறாங்க, அதாவது சில விஷயங்கள் நமக்கு அறிவுக்கும் உணர்வுக்கும் தெளிவாக தெரிந்தால் கூட, இந்த பிடிவாதம்னு ஒன்று இருக்குது மனுஷங்கிட்ட, இந்த வரட்டு பிடிவாதம்னு சொல்லுவோம் தமிழில், அந்த பிடிவாதத்தை சமூக போக்கிற்காக விட்டு கொடுக்காமல் பிடித்து கொண்டிருப்பது உண்டு. அப்படித்தான் அவர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையில் மரியன்னைக்கு நாம் கொடுக்கிற அந்த இடத்தை அவர்களும் இன்று புரிந்து கொள்கிறார்கள். நாம் மரியனை எந்த இடத்தில் வைக்கிறோம், மரியனை நம்முடைய மீட்பின் வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று முதல் வாசகம் மிக அழகாக ஒரு புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறது. இறைவன் சொல்லுகிறார், இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்தின் சுருக்கம் என்ன என்றால், நான் முன்பு இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன், அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை, அவர்கள் அதிலிருந்து நழுவி போனார்கள். இந்த உடன்படிக்கை என்பது திருநூல் முழுவதும் மீண்டும் 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 வருகிற ஒரு கருத்தாக்கம், a theme that is repeated all through the Bible. துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம், மனிதனை படைத்த இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது தன்னுடைய ஆசீரை தருகிறார், ஆனால் அங்கு மனிதன் தவறி போகிறான். இறைவனுடைய பிள்ளை என்ற நிலையிலிருந்து, அந்த அருள் நிலையிலிருந்து ஆதாம் ஏவா தவறிவிடுகிறார்கள், இறைவனுடைய அருள்நிலை இழக்கப்படுகிறது. பிறகு நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார், இனி நான் வெள்ளப்பெருக்கால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். பிறகு ஆபிரகாமை அழைக்கிறார் இறைவன், ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், இனி நீயும் உன் சந்ததியாரும் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய வாழ்க்கை போகிறது. பிறகு அதே மக்கள் எகிப்திற்கு அடிமைகளாக போன பொழுது மீட்டு கொண்டு வரும் பொழுது பாலை நிலத்தில் மோயிசனை மையமாக வைத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இப்படி மீண்டும் 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 இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையில் இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்து நின்றாலும் இஸ்ரேல் மக்கள் தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் தவறியதில் துவங்கி ஆபிரகாம் பிரமாணிக்கமாக இருந்தாலும் அவருடைய வழித்தோன்றல்கள் அந்த நிலையிலிருந்து இறங்கி விடுகிறார்கள். பிறகு அவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது மோயிசன் எவ்வளவோ போராடி அவர்களை வாக்களிக்கப்பட்ட நிலத்திற்கு அழைத்து வந்தாலும் அவரும் அதற்கு முன் இறந்து விடுகிறார். வாக்களிக்கப்பட்ட அந்த பூமியில் நுழைந்த பிறகு மீண்டும் அவர்கள் பிரமாணிக்கம் தவறி பிற தெய்வங்களை வணங்க துவங்குகிறார்கள். இப்படி அவர்கள் இந்த உடன்படிக்கையிலிருந்து மீண்டும் மீண்டும் தவறி போனாலும் இறைவன் அவர்களை விடுவதாயில்லை. காரணம், இந்த உடன்படிக்கை என்பது காலவரையற்றது, உயிரோடு கலந்தது. எனவே உயிரோடு கலந்தது என்னும் பொழுது உயிர் இருக்கும் வரை அது நிலைத்திருக்கும். எனவேதான் திருச்சபையில் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக திருமண உடன்படிக்கையை சொல்லுகிறார்கள்.
மேரேஜ் இஸ் நாட் எ கான்ட்ராக்ட் பட் இட் இஸ் எ கவனன்ட். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. அப்படி என்றால் அந்த இருவரும் உயிராக இருக்கும் வரை அந்த உடன்படிக்கை நிலைத்து நிற்கும். எனவே அதே போன்று இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இறைவன் என்றென்றும் வாழ்கிற கடவுள் அவர் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அவ்வப்பொழுது தவறிக்கொண்டே இருக்கிறான். இந்த சூழலில் தான் இறைவன் என்ன சொல்லுகிறார், இனி நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த புதிய உடன்படிக்கை பற்றி இறைவன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இது பழைய உடன்படிக்கையை போல் இராது, மாறாக இது அவர்களுடைய உள்ளத்தில் பதிக்கப்பட்டிருக்கும், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன், அவர்களின் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு சூழலிலும் ஒரு வெளி அடையாளம் தரப்படும். உதாரணமாக நோவாவோடு இறைவன் உடன்படிக்கை செய்த பொழுது என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது, என்ன அடையாளம், வானவில் கொடுக்கப்பட்டது. மோயிசனோடு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த பொழுது அங்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஆண்களுக்கு விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. பிறகு மோயிசனோடு உடன்படிக்கை செய்த பொழுது அங்கு என்னத்தை, எதை இறைவன் தருகிறார், 10 கட்டளையை தருகிறார். கற்பலகைகளில் இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இந்த 10 கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இறைவன் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் அதையும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீறுகிறார்கள். இப்படி அந்த பழைய உடன்படிக்கையின் அடையாளங்கள் வெளி அளவில் இருக்கும் பொழுது இங்கு புதிய உடன்படிக்கையானது அவருடைய இதயத்தில் பதிக்கப்படும் என்கிறார். எனவே தான் இந்த புதிய உடன்படிக்கை என்பது உணர்வு பூர்வமானது, இதயபூர்வமானது என்று நான் சொன்னேன். அப்படி அந்த உடன்படிக்கை உணர்வு பூர்வமாகவும் இதயபூர்வமானதாகவும் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையின் மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறவர் அன்னை மரியா. எனவே தான் அன்னை மரியாவுடைய பிரார்த்தனையில் ஒரு அருமையான பிரார்த்தனை, மாதா பிரார்த்தனை வரும். அதில் ஒன்று மிக அழகாக வரும், ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இப்படி என்றால் வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, உடன்படிக்கையின் பேழையே, உடன்படிக்கையின் பேழையே என்று வரும். அப்படி என்ன அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழை என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் உடன்படிக்கையின் பேழைக்கு போக வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இறைவன் மோயிசனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் இறைவனின் பிரசன்னத்தை குறித்து காட்டுகிற விதத்தில் ஒரு பேழையை செய்கிறார்கள். அந்த பேழையில் இருந்த பொருட்கள் என்ன, ஆரோனுடைய கோல், 10 கட்டளைகள், மன்னா, இது மூன்றும் அங்கு வைக்கப்படுகின்றன. காரணம், இது மூன்றும் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில், குறிப்பாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த அந்த மக்களுடைய வரலாற்றில் இறைவனுடைய நேரடி தலையீட்டை குறித்து காட்டுகின்றனவாக இருக்கின்றன. இறைவனுடைய மாபெரும் அற்புதங்களை குறித்து காட்டுகின்றனவாக இவை இருக்கின்றன. இவர்களை நான் விடுவிக்கவே மாட்டேன் என்று கல் நெஞ்சத்தோடு செயல்பட்ட அந்த பாரவோனிடமிருந்து விடுவிக்க அவர்கள் பயன்படுத்தியது அந்த ஆரோனுடைய கைத்தடி. எனவே அந்த ஆரோனுடைய கைத்தடி தான் பாம்பாக மாறுகிறது, மற்ற பாம்புகளை விழுங்குகிறது, செங்கடலை பிளக்கிறது, பாறையை பிளந்து தண்ணீர் கொடுக்கிறது. இப்படி மாபெரும் அற்புதங்கள் நிகழ்த்த காரணமாக இருந்தது அந்த கைத்தடி. எனவே அது இறைவனின் பிரசன்னத்தை குறித்து காட்டுகிறது. அடுத்தது, பாலை நிலத்தில் பயணிக்கிறார்கள், உணவு இல்லை, எனவே உணவு வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு இறைவன் அற்புதமாக அந்த பாலை நிலத்தில் மன்னாவை பொழிந்து 40 ஆண்டுகளும் அவர்களை உண்பிக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் பாலஸ்தீனத்திற்குள் நுழைந்து முதற் பலனை, அவர்களுடைய உழைப்பின் முதற் பலனை உண்ணும் வரை, வந்தவுடனே நின்றுடலை, ஏனென்றால் அவர்கள் வந்து அதை கல்டிவேட் பண்ணணும், நிலத்தை பண்படுத்தி உழுது பிறகு அதில் விளைவிக்க வேண்டும். எனவே விளைவித்து அடுத்த விளைச்சல் கிடைக்கும் வரை இறைவன் அவர்களுக்கு அந்த மன்னாவால் உண்பிக்கின்றார். எனவே அந்த மன்னா இறைவனுடைய பராமரிப்பின் அடையாளமாக இருக்கிறது, a symbol of divine providence. எனவே அதை அவர்கள் அங்கு வைக்கிறார்கள். பிறகு அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் இறைவன் மோயிசனுக்கு கொடுப்பது 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளை கற்பலகையில் இறைவன் பொறித்து கொடுக்கிறார். எனவே இனி நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொன்ன சொற்கள் என்கிற காரணத்தினால் அவற்றின் அடையாளமாக, இறை பிரசன்னத்தை குறித்து காட்டுவதன் அடையாளமாக, இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அந்த உடன்படிக்கை பிழைக்குள் 10 கட்டளை அடங்கிய கற்பலகைகளும் வைக்கப்படுகின்றன. எனவே இது மூன்றுமே இறைவனுடைய நேரடி பிரசன்னத்தை காட்டுகிறது. இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிற அந்த பொருட்களை தாங்கிய பேழைத்தான் உடன்படிக்கையின் பேழை.
இப்படி இறைவனுடைய பிரசன்னத்தை அந்த உடன்படிக்கை பேழை தாங்கியிருந்த காரணத்தினால்தான் புதிய ஏற்பாட்டில் தாய் திருச்சபை என்ன செய்கிறது, அந்த இறைவனையே அவர் தாங்கி இருந்தார் என்னும் பொருளில் அன்னை மரியாவை ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பேழையே என்று அழைக்கின்றது. ஏனென்றால் இங்கு கற்பலகைகள் தேவையில்லை, மன்னா தேவையில்லை, ஆரோனுடைய கைத்தடி தேவையில்லை. மாறாக இவை அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவையே அன்னை மரியா தன்னில் கருக்கொண்டிருக்கிறார், தாங்கி இருக்கிறார். எப்படி அந்த பேழை இஸ்ரேல் மக்களோடு பயணித்த போதெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்தை அற்புதத்தை அவர்கள் உணர்ந்தார்களோ, அதே போன்று அன்னை மரியா பயணித்த இடமெல்லாம் அவர் இறைவனை அங்கு பிரசன்னப்படுத்தினார். எனவேதான் தாய் திருச்சபை அன்னை மரியாவை உடன்படிக்கையின் பேழையே என்று கொண்டாடுகிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக அன்னை மரியா இருக்கின்றார். அவரிடம் வேறு எந்த வெளி அடையாளமும் கிடையாது. மாறாக இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று என்று கபிரியேல் வானத்துதர் அவருக்கு அந்த இறை வார்த்தையை அனுப்பினாரோ, அதை உள்ளத்தில் ஏற்று பிறகு அதன் வழியாக அந்த இதயத்தில் தாங்கிய வார்த்தையை தன்னுடைய உதரத்தில் தாங்கி பிறகு அந்த வார்த்தையை மனித உருவில் இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்த தாய் என்பதால், இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கிய தாய் என்பதால், நாம் அவரை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, உடன்படிக்கையின் பேழையே என்று நாம் அழைக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட அன்னைக்குத்தான் நாம் இன்று விழா எடுக்கின்றோம். எனவே தான் அந்த அன்னை உணர்வோடு கலந்தவர். நாம் யார் எந்த சபையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி புதுவையில் பார்க்கும் பொழுது சற்று கொஞ்சம் வருத்தத்தக்க சூழலாக இருக்கிறது. ஏனென்றால் புதுவை வரலாற்றை பார்த்த வரையில் நானும் தந்தையாரோடும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இளம் குருக்களாக பணியாற்றி இருக்கிறோம். அப்போதைக்கும் இப்போ பார்த்தோம்னா ஒரு 30 ஆண்டுகளில் வித்தியாசம். நம்முடைய கத்தோலிக்க சபைக்குள்ளே புகுந்து எவ்வளவோ பேர் ஷிப் ஸ்டீலிங், கோட் ஸ்டீலிங், எத்தனையோ மனங்களை திருடி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் முதன்மையான காரணியாக பயன்படுத்துவது, நீங்கள் மாதாவை கும்பிடுறீங்க. நாம் மாதாவை கும்பிடலை, நாம் மாதாவை ஆராதிக்கவில்லை. மரியாளுக்குரிய வணக்கத்தை கொடுக்கிறோம், அவருக்குரிய மரியாதையை கொடுக்கிறோம். உணர்வு பூர்வமாக அந்த இறைவனை தன்னுடைய இதயத்தில் தாங்கி உதரத்தில் தாங்கி இந்த உலகுக்கு கொண்டு வந்த அந்த தாய்க்குரிய மரியாதையை கொடுக்கிறோம். எனவே தான் அவர் வாழும் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றார், புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றார். திருநூலின் பின்னணியில் இப்படி அன்னை மரியாவுக்குரிய முக்கியத்துவத்தை உணராதவர்கள் தான் நம்மை குற்றம் சுமத்தி அவர்கள் அறியாமையை நம்மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் சிலரும் ஏமாந்து போகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை பற்றி தியானிக்கும் இந்த நாளிலே எப்படி அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழையாக இருந்தார், எப்படி அவர் தன் வாழ்நாள் எல்லாம் அந்த உடன்படிக்கையில் நிலைத்து நின்றார். நான் சொன்னது போன்று இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய உடன்படிக்கையிலிருந்து பல முறை தவறினார்கள். ஒவ்வொரு முறையும் தவறிய பொழுது இறைவன் சில சமயங்கள் அவர்களை கண்டித்தார், சில சமயங்கள் அவர்களை தண்டித்தார். ஆனால் ஒரு சூழலிலும் அவர்களை கைவிடவில்லை. அப்படி தவறிய மனுக்குலத்திலிருந்து மீண்டு எழுந்து புதிய மனுக்குலத்தின் அடையாளமாக, புதிய ஏவாவாக, அன்று பாம்பின் சூழ்ச்சிக்கு பலியான ஏவாவிலிருந்து வேறுபட்டு எந்த சூழ்ச்சியிலும் சிக்காமல் இறைவனுடைய ஒரே மகளாக, ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடராக, அவருடைய தாயாக மட்டுமல்ல முதல் சீடராகவும் திருச்சபையின் மாதிரியாகவும் என்றென்றும் அந்த உடன்படிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி வாழ்ந்தவர் அன்னை மரியா. எனவே தான் அவர் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த காரணத்தினால்தான் இன்று நாம் அவரை காணிக்கை அன்னை என்று கொண்டாடுகிறோம். இந்த காணிக்கை அன்னை நாம் 2 விதமாகவும் பொருள் கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணமாக்கிய அன்னை, தன்னையே முழுமையாக காணிக்கையாக்கிய அன்னை. எனவே அவர் புதிய உடன்படிக்கை உள்ளத்தில் ஏற்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து என்றென்றும் இறைவனுக்கு உகந்த பிரிய மகளாக, இயேசுவின் சீடராக, திருச்சபையாக நமக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார். எனவே அந்த தாய்க்கு விழா எடுக்கும் இந்த நாளிலே நாம் இறைவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைவு கொள்வோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய திருமுழுக்கின் பொழுது இறைவனோடு முதல் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டோம். ஏனென்றால் நாம் குழந்தைகளாக இருந்திருப்போம், எனவே நாம் உட்படுத்தப்பட்டோம் என்று சொல்வதுதான் முறை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா திருவிழுப்பு திருச்சடங்கின் பொழுது அந்த உடன்படிக்கை நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மெழுகுத்திரிகளை கையில் ஏந்தியவர்களாய் அந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாம் உறுதிப்பூசல் வழியாக நம்முடைய வாக்குறுதியில் உறுதிப்படுத்தப்பட்டோம். பிறகு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, திவ்ய நற்கருணை அருந்துவதன் வழியாக நமக்கு வேண்டிய பலத்தை நாம் பெறுகிறோம். இப்படியெல்லாம் இறைவனோடு இணைந்து வாழ்வோம் என்று வாக்களித்திருக்கிற நாம் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக, அன்னை மரியாவை போன்று உடன்படிக்கையின் பிள்ளைகளாக,
ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நம்முடைய இதயத்தில் ஏந்தியவர்களாக வாழ முயற்சிப்போம். அதுவே அந்த காணிக்கை அன்னைக்கு நாம் செலுத்துகிற சிறந்த காணிக்கையாகும். ஆமேன்.